விநாயகனே, உனி தீர்ப்பவனே, வேலை முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். ஒவ்வொரு வாரம் முடிகிறப்பவும் ஒரு ஓய்வு, ஒரு சந்தோஷம், உழைத்து களைத்து ஒரு ரெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் வேகமாக ஓடணும், உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய வரும். அதே போலவே இந்த வாரம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 மாத கடைசியோட வார ராசி பலன், 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 அன்னைக்கு சந்திரன் ரிஷப ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் கடகராசி வரைக்கும். அப்போ ரிஷபம் மிதுனம் கடகத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் முடிக்க போகிறார். சார், அப்போது இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரம் என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? அது எந்த மாதிரி மாற்றங்களாக இருக்கும்? முன்னேற்றமாக இருக்குமா, தடுமாற்றமாக இருக்குமா, இல்லை ஏமாற்றமாக இருக்குமா, இல்லை நல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இல்லை ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு சந்திப்பை கொடுத்துடுமா, இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் ஏதாவது முக்கியமான வானியல் நிகழ்வுகள் இருக்கா? இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6:43 அப்புறமா அமாவாசை திதி வந்துடுது. புதன்கிழமை அதிகாலை 8 வரைக்குமே இந்த அமாவாசைங்கிற திதி நமக்காக இருக்குது. அதன் பிறகு பிரதம பாட்டியம்மைங்கிறது வந்துடுது. இதை பொறுத்து நம்மளோட நல்ல காரியங்கள், சந்திப்புகள், இதை திட்டமிடுறதுங்கிறது உச்சிதமாக இருக்கும். ஏனைய கிரக நிலைப்பாடுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இந்த மாற்றம் என்ன பண்ணும் சார், உலகத்துக்கு என்ன பண்ணும், இந்தியாவுக்கு என்ன மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், அரசியல் நிகழ்வுகளில் ஏதாவது மாறுதல்கள், கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் இந்த ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா, இதெல்லாம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குமா, இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் மாறுமா, யார் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நம்ம நேயர்கள் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதன் அடிப்படையில் வார ராசி பலன். இந்த வாரம் ரொம்ப பலமாக குரு பகவானோட இணைந்திருந்த செவ்வாய் மீனராசியிலேருந்து மேஷ ராசியில் அடி எடுத்து வைக்க போகிறார். ஏற்கனவே மேஷ ராசியில் ராகு பகவான் வீட்டில் இருக்கார். அப்போது செவ்வாய் பலமாக நிற்கிறது அப்படிங்கிறது நிலம் சார்ந்த, பூமி சார்ந்த, மண்மனை சார்ந்த விஷயங்கள், கனரக வாகனங்கள், எந்திரங்கள், மருத்துவம், செவிலியர்கள், மருத்துவ சேவையில் இருப்பவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்து பணிபுரிபவர்கள், மருந்து மாத்திரை இது போன்ற விஷயங்களில் பணிபுரிபவர்கள், கனரக வாகன எந்திரங்கள், அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, சீருடை தாங்கிய பணியில் உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது பிரதம திதிக்கு அப்புறமா இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட பலனாக இருக்கும். மேஷம் ரிஷிகம் செவ்வாய் பகவானோட சொந்த வீடு, மகரத்தில் அவர் உச்சமடைகிறார். அப்போ இந்த 12 ராசியில் இந்த 3 ராசிலையும் அவர் கிங்குன்னு அர்த்தம் ஒரு விதத்தில். அப்போது சொந்த ராசியில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், கூட ராகு நிற்கிறதுங்கிறது சின்ன டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிரம்மாண்ட விரயங்கள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாயும் ராகுவும் பாருங்களேன், இது வந்து சர்ப்ப கிரகம் ராகு. செவ்வாய் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப ஃபோர்ஸ், வேகம், துடிப்பு, எதிர்த்து பேசணும், எதிர்த்து நிற்கணும், தில்லா நிற்கணும், தைரியம். அப்போது யார் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பார், யார் இதுக்கெல்லாம் கடவுளாக இருப்பார், யாரை விட்டார்னா முருகப்பெருமான் தான். அப்போது முருகன் இந்த பக்கம் சர்ப்ப கிரகம், முருகனும் நாகமும். அப்போது இந்த வாரம் முருகன் நாகத்தோடு இருக்கிற காட்சியை அடிக்கடி பார்க்கறது, ஏன் இந்த தெய்வங்கள்லாம் நாகத்தை தன்கிட்ட வச்சுருக்காங்க, முருகன் காலில் மிதிச்சிட்ருக்கார், விநாயகர் நாகத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு இருக்கார், சிவபெருமான் கழுத்தில் போட்டுட்டார், மகாவிஷ்ணு இன்னும் ஒருபடி மேலே ஏறி படுத்துறார் மேலேயே, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது செவ்வாய் ராகு முருகன் நாகம், இப்படி தானே நான் சொல்லணும். இந்த ஜோதிடம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இது அறிவியல் கணிதம் இதெல்லாத்தையும் தாண்டி இது ஒரு அனுபவம், இதை விட இது பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா தெய்வீக அறிவியல்னு இதை வந்து ஒரு டெஃபனேஷனாகவே சொல்லலாம். அதே மாதிரி இன்ன கிரகம் இன்ன கிரகத்தோடு சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நெருப்பு சார்ந்த அக்னி பிளம்புகள், அக்னி சார்ந்த பாதிப்புகள், கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து இந்த நான் சொன்ன துறைகளில் இருக்கும். ஏன்னா ராகுவை சந்திக்கும் பொழுது அப்படின்னு ராகுவும் செவ்வாயும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வராங்க, இவங்க கடந்துட்டாங்க, ஏன்னா இது அப்பிரதர்ஷனமாக போகிற கிரகம், இது பிரதர்ஷனம், ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ்,
அப்போது நெருங்க நெருங்க அது ஜாஸ்தி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கடந்துட்டாங்க அப்படின்னா அந்த சுமூகமான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடும். இது சும்மா சின்ன ஒரு டென்ஷன் தான் கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பை கொடுத்துடாது. ஏன்னா ஏனைய கிரகங்களான சனி குரு ரொம்ப பலமாக பேலன்ஸ்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்க ரொம்ப பிரமாதமாக சேர்ந்துருவாங்க. குரு மீனராசியை விட்டு வெளில வர வரைக்குமே பேராபத்து, ஒரு பெரிய ஒரு கலக்கம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்காது. நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இதை விட என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ரிஷபத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த மூணு காம்பினேஷனுமே அல்டிமேட் காம்பினேஷன். சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறதுங்கிறது கலைத்துறை, விளையாட்டுத்துறை, பணம் பெருத்த நிறுவனங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். அப்போ இங்கே பணம் வந்தால் தானே இந்த ஃபனல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க எக்கனாமியில், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லாபம் அடுத்தடுத்த துறைகளுக்கு ஃபில்டர் ஆகி வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இந்த வாரமும் அதே காம்பினேஷனோட ஆரம்பிக்குது. ஜோதிட கரணம் இதற்கு என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னா, அன்புள்ள மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புற வாழ்வான்னு பலன் சொல்லு அப்படின்னு. அப்போ அன்புள்ள மதி மால், மதினா யாரு, சந்திரன், மால்னா திருமால் கிரகமான புதன். புதனும் சந்திரனும் ஒன்றா நிற்கிறப்ப குடும்பத்தில் அன்யூன்யங்கள், தகப்பன் மகன், தாய் மகன் இதோட உறவுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கெட் டுகெதர், குடும்பத்தோடு இணைந்து ஒரு அவுட்டிங் போகிறது, திருப்பி வர்றது, அந்த அந்த ஒரு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, ஒரு பிரயாணங்களில் இருக்கக்கூடிய சுகங்கள், விமான பிரயாணங்கள், ரயில் பிரகாண பிரயாணங்கள், அந்த ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறது, பிரம்மாண்டமான துறைகள், கொஞ்சம் கிளாமரஸான இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, மீடியா துறை, பத்திரிகை சார்ந்தவர்கள், சினிமா துறை, கலைத்துறை இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பிலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கும். பத்தாவதுக்கு அடுத்து புதன் இந்த வாரத்திலேயே ரிஷபத்துலேருந்து மிதுனத்தில் அடி எடுத்து வச்சிடுறார். இப்போ மிதுனத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறப்ப புத ஆதித்ய யோகத்தில் போயிடுவார். கல்வி நிலையங்கள், பங்கு வர்த்தகங்கள், பண பரிவர்த்தனைக்குரிய விஷயங்கள், நீண்ட காலமாக பணம் கொடுத்தேன் வரல, எனக்கு இது இடம் விற்றேன் வரல, எனக்கு இந்த செட்டில்மெண்ட் ஆலை, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சிக்கல் இருக்குது, இது இழுத்துக்கிட்டே போகுது, இது எல்லாமே புதன் மிதுனத்துக்கு வரும்பொழுது இந்த வரவு செலவுன்னு சொல்கிறாங்கல்ல, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இவங்களுக்கெல்லாம் சுப செய்திங்கிறது இருக்கும். லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய அறிமுகம் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்துடும். நிறைய சமாதானமான விஷயங்கள், தூது போகக்கூடிய விஷயங்கள், இந்த ஒன்றா ரெண்டான்னு கேட்டுட்டு இருந்தவங்கலாம் இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது, கொஞ்சம் விட்டு கொடுத்து சமாதானமாக போகக்கூடிய விஷயங்களெல்லாம் புதன் கொடுத்துடுவார். அரசியலில் இருந்த டென்ஷன், குழப்பம், அதே மாதிரி தீர்க்கமான முடிவுகள், இந்த நெருப்பு பாதை, சூரிய பாதை இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா சூரியன்கிட்டருந்து எந்த கிரகத்தையும் அவர் இப்போ கடக்க போகிறது இல்லை. புதன் அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர், அடிக்கடி சுற்றி வருவார். 77 நாளைக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் புதன். அப்போது டக்கு டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. துலாம் ராசியில் இருக்க கேது குட்ட வர வரைக்கும் சூரியனுக்கு எந்த தடைகளும் இடைஞ்சல்களும் இருக்காது. அரசு, அரசு நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அரசு, அரசு ஆளுமை ரொம்ப தீர்க்கமாக தங்களுடைய பாதையை, தங்களுடைய வளர்ச்சியை, தங்களுடைய பணிகளை செய்துட்டு வருவாங்க. அதில் இடைஞ்சல்களோ சங்கடங்களோ டெஃபினட்டாக இருக்காது அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லிடலாம். அப்புறம் இந்த கல்வி கட்டணத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கடன் தொகைகள், கல்வி இலவசமாக கல்வி, அப்புறம் இந்த எஜுகேஷன் லோன் கேட்கறது, அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கேட்கறது, இதெல்லாம் புதன் வந்ததுக்கு அப்புறமேல், எப்போ பாட்டியம்மைக்கு அப்புறமா டக்கு டக்குன்னு டிஸ்பர்சல் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 5% 10% டீவியேஷனுங்கிறது மைனஸில் இருக்கும், ப்ளஸில் இருக்கிறத விட. இதை ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லிடலாம். ரெண்டு குருவும் ரொம்ப பலமாக இருக்காங்க. அசுர குருவும் ரொம்ப பலமாக ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். தேவ குருவும் மீன ராசியில் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார். அப்போது இந்த பக்கம் பணி செய்பவர்கள், எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு நிறுவனத்தில் ஊழியராக இருக்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவான வழிகாட்டுதல் அறிவுரைகள் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும். அசுர குரு எந்திரமயமாக்குதல், அசுர பலம்னு சொல்கிறாங்கல்ல, அது போன்ற விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை இதெல்லாம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்கும். ரொம்ப ஆகாவோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டம்னு சொல்லிட முடியாது, ஒரு நிதானமான ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இதுலேயே இருந்துகிட்டு இருக்கும். டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். இந்த சின்ன சின்ன கண்ட்ரியோடலாம் மேட்ச் விளையாடுறதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்குது, அது வந்து சும்மா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிடும். ஒரு பெரிய நாட்டோட போய் மோதும்போது தான், இந்தியா பலப்பரிசை பண்ணும்போது தான் போட்டி, விளையாட்டு போட்டிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்து இன்னும் நிறைய நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும். ஒரு 5% டீவியேஷன் அப்படிங்கிறது, 5-10% டீவியேஷன் அப்படிங்கிறது பொருளாதார எதிர்பார்ப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். கடன் கேட்டவர்களுக்கு நிறைய கடன்கள் கிடைக்கும், பண பரிவர்த்தனைகள்
கொஞ்சம் சந்தோஷமாகவே நடக்கும் அப்படிங்கிறத எல்லா ராசி நேயர்களுக்கும் டெஸ்பைட்டாக சொல்லிடலாம். அது எங்கே இருந்தாலும் சரி, ரெண்டு குருவும் ரொம்ப பலமாக உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப சாதகமான ஒரு விஷயம் ஒரு விதத்தை பொறுத்த வரையிலும். அது குரு மீன ராசியில் இருக்கிறதுங்கிறது அவருக்கு பேரே பொன்னன், தனக்காரகன், கிழகுரு, இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஏழை அந்தணன் அப்படின்னு சுக்கரனை வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிரயாணங்கள் இதெல்லாம் சுகம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வாரத்தில் நிறைய உண்டு. ஒரு சந்தோஷமாக ஒரு வசந்த காலத்தில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அது போலவே இந்த வாரம் அந்த அமைப்புங்கிறது பார்க்கப்படுது. பாட்டியம்மைக்கு அப்புறமேலே நிறைய பேத்துக்கு பொருளாதாரத்தில் சுப செய்திங்கிறத புதன் தரப்போகிறார். இப்போ வரவு செலவு நினச்சி அவாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருந்துகிட்ருக்கும். சரி சார், இப்போ இதெல்லாம் ரைட்டு சார், அம்மாவாசன்ட்டீங்க, பாட்டி அம்மன்ட்டீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லாமல் போனால் எப்படி சார், ஏதாவது ஒரு பரிகாரங்கள் வேணுமே. அந்த உலகமே அந்த பரிகாரத்தில் தானே இருக்குது. கொஞ்சம் செலவெல்லாம் கம்மியாக பார்த்து பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குற நேயர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களோட வழிபாடு, வராகி, சூலினி, மாரியம்மன், காளியம்மன், எல்ல தெய்வங்கள், இவங்கள்ட்ட அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செஞ்சு மலர்கள், பழங்கள், தீபத்திற்கான நெய், எண்ணெய் எதை வேணாலும் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது நம்ம மனசில் இருக்க பிரியம் தான். 1000 ரூபா வச்சுருக்கவன் 100 ரூபா எடுத்து கொடுக்கறதுக்கும், 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன் 100 ரூபா எடுத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதை பொறுத்து தான் அந்த பலாபலன்கள், இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, நின்ட்ட எவ்வளோ இருக்குது, எனக்கு கொடுக்குற மனசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கோவில்களுக்கு போகும்பொழுதோ தெய்வங்களை தரிசனம் பண்ணும்போதோ வெறுங்கையோடு போகாதீங்க. நீ என்னைய பாரு, நான் உன்னைய பார்க்குறேன் அப்படின்னு. தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியல, பட் அவர்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கிறாங்க. அமாவாசை அன்றைக்கி சூரியனுக்கும் கேடு, சந்திரனுக்கும் கேடு, ரெண்டு பேரும் செயலிழந்து தான் இருப்பாங்க. அதனால தான் இருட்டு, சந்திரனை தேய்ந்து அழிவாயுங்கிறது அவர் வாங்கின சாபம், திருப்பி வளர்பிறை அப்படிங்கிறத ஆரம்பிக்குது. அப்போ நிறைய நல்ல காரியங்கள் இதை தேடி போகக்கூடிய நிலைங்கிறத அமாவாசையாகப்பட்டது நமக்கு சொல்லுது. தேய்பிறை முடிய போகுது, வளர்பிறைங்கிறத ஆரம்பிக்க போகுது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு பாட்டியம்ம அமாவாசை இந்த திதியெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்மளோட நடவடிக்கைகள், பிரயாணங்கள், சந்திப்புகள், முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடக்கூடிய சமாச்சாரங்கள் இதை எடுக்கிறதுங்கிறது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருந்துட்டு வரும். ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களை மறந்துடாதீங்க. சரி, இப்போது எப்பவும் போல் மேஷராசிலேருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசியை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் முழுத உடல் அசதி ஓய்வுக்குரிய ஒரு வாரமாகவும், நல்ல திட்டமிடுதல், பட்ஜெட்டிங், காஸ்டிங், மெஷர்மெண்ட்ஸ், மேனவர்ஸ் பிளானிங், அதே மாதிரி யார் யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்கா, யார் யாரெல்லாம் வரலை, இதெல்லாம் எப்படி போகணும், இந்த டாக்குமெண்டேஷன், தன் அதிகாரம், தன்னுடைய ஆளுமை திறன், இதெல்லாம் சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். பொருளாதாரத்தை சார்ந்த சுபச்செய்தி அப்படிங்கிறது புதன்கிழமைக்கு அப்புறமேல் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப சாத்தியமாக உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த கடன் தொகையோ, இல்லை நீண்ட காலமாக கொடுத்து வராமல் இருந்த ஒரு பொருளாதார தொகையோ இவர்களுக்காக கிடைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது உண்டு. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம், புத்துணர்ச்சி, புது செயலாக்கம், புது தேடல், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்தினுடைய செல்வாக்கு, இதெல்லாம் இவங்க கையில் இருக்கும். இவர்களோட முடிவுக்காக குடும்ப உறவுகள் காத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குழந்தைகள் விதத்தில் நிறைய மகிழ்ச்சி, ஆனந்தம், சிரிப்பு, எதிர்பார்க்காத சந்தோஷமான ஒரு அழைப்பிதழ்கள் இதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிடலாம். சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த அந்த வேற்றுமை, இந்த குறை பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து, ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க ஒரே இடத்துலேருந்து வெளியில் வந்தோம், இதுக்கு போய் இன்னொரு பிறவியில் நாம் இப்படி பிறப்போமான்னு தெரியாதே அப்படின்னு ஒரு நியாயம் பேசக்கூடிய விஷயமோ, இல்லை ஒரு நன்மை தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையோ மேஷராசினருக்காக இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. நல்ல சந்திப்புகள் இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் மணிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். உடம்பு முடியலனா ஓய்வு எடுக்கணும். சும்மா முண்டிக்கிட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சுருவேன்னு கான்ஃபிடென்ஸும் ஒரு அளவோடு இருந்தால் தான் நல்லது. ஓவர் கான்ஃபிடென்ஸாக போச்சுன்னா தடுமாற்றங்கள் மேஷராசிக்காக வந்துடும். மேஷராசியை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பேர் தேடி போய் இவர்கள்ட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்டு
பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வாரத்தில் அதிகம் உண்டு. இந்த நம்ம ஆளுங்களுக்கு எந்த அட்வைஸ் பண்ணுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். இது இப்படி தான், இது அப்படி தான், இது இங்கே திருப்பு, இது அங்கே திருப்பு அப்படின்னு. நமக்கு அந்த விஷயம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அட்வைஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அடடடடடா முத்து முத்தாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் வரிசையாக. குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அதிருப்திகள், குறை பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்பப்போ வெளிப்படும். வேலையிலையும் சரி, தொழில் பார்க்குற இடத்துலையும் சரி, கொஞ்சம் ஒரு பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சின்னஞ்சிறு தடுமாற்றங்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் சந்தோஷமான செய்திங்கிறது ரிஷபராசினருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறத இந்த பணத்தை பொறுத்தவரையிலும் உணரக்கூடிய ஒரு தருணம் ரிஷபராசிக்காக இருந்துகிட்டு இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் சுயநலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டுட்டு வருது. மருந்து, மாத்திரை, மல்லிகை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் அதற்கான விரய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு விரயம் இருக்குதோ அந்தளவுக்கு வரவை தேடி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இங்கே திருப்பிடலாம், இதை இங்கே குறைச்சிடலாம், இதை இங்கே கூட்டிடலாம், இதை இங்கே உருட்டிடலாம், இந்த பில்லை இவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு திடீர் செலவுகளை அடுத்தவர்கள்ட்ட தூக்கி இந்த பாலை தூக்கி போடுவாங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பந்தாடக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ரிஷபராசினருக்காக இருக்கும். கொஞ்சம் குறைகள் பேசுறதை தவிர்த்துட்டு இந்த வாரத்தை பார்த்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பத்துலேயும் இருக்கும், வெளி வட்டாரத்துலேயும் இருக்கும். நிறைய சமுதாய நிகழ்ச்சிகள், சோஷியல் ஃபங்க்ஷன், எல்ல தெய்வங்களினுடைய திருவிழாக்கள், அதே மாதிரி சின்ன சின்ன விசேஷங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக கலந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ சின்ன சின்ன விரயங்களும் ரிஷபராசிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயம். ரிஷபராசினரை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன டென்ஷனோ ஒரு எதிர்பார்ப்போ இது நல்லபடியாக முடிஞ்சிருமாங்கிற சந்தேகம், கலக்கம், மன தடுமாற்றம் இதோடு ஆரம்பிக்கும். அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு சுப செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு பிரயாணத்திற்கான ஏற்பாடு, ஒரு ஒரு ஊரை கூட்டி ஒரு இனிப்பு பொருள் கொடுக்கறதோ, ஒரு விருந்து கொடுக்கறதோ, கேளிக்கை வாடிக்கை விருந்து இதற்கான அழைப்பிதழ்கள் நண்பர்களிடையே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக ஈர்ப்பு, நாட்டம், அதில் ஒரு லயிச்சு ரசித்து ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் பார்க்கப்பட்டுட்டு வரும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை படத்தை பார்த்தாலோ இல்லை ஒன்றுக்கு மூணு தடவை ஒரே படத்தை பார்த்தாலோ டெஃபினட்டாக தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது அவர்களுடைய சந்தோஷம், மனது உற்சாகப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு. உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காருக்கு பிரேக் இல்லை அப்படின்னா அது என்னாகும், எங்கேயாவது போய் முட்டிக்கும். மிதுனராசி நேயர்கள் அப்பப்போ பிரேக்கை அழுத்தி கொஞ்சம் இந்த டிலேயிங் டாக்டிக்ஸும்பாங்க, நாளைக்குங்கிறத நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு மத்தியானம்ங்கிறத நாளைக்கு சாயந்தரம், கொஞ்சம் தள்ளி போட்டு நிறைய நல்ல காரியங்களை செய்தாலே சந்தோஷம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. இந்த உடனே உடனே அப்படிங்காமல் கொஞ்சம் பொறுத்து இந்த மனதினுடைய ஆசைகளையும் மனதினுடைய விருப்பங்களையும் மனதினுடைய தேவைகளையும் இப்படி பிரிக்க தெரியணும். இது என் ஆசை, இது என் தேவை, இது என் விருப்பம், இதுக்குள்ளே நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறத கேட்டு அதன்படி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி முடிவுகள் எடுத்தால் சந்தோஷங்கிறது உண்டு. முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவே செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமேலுங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். பிரதம திதிக்கு அப்புறமேலே இந்த களத்தில் எதிரிகளை காணவில்லையே அப்படிங்கிறதும் போட்டி போடுறவங்க நடுவில் வாழ்ந்துடலாம், பொறாமப்படுறவங்க நடுவில் வாழ முடியாது. இந்த போட்டி போடுறதுக்கும் பொறாமப்படுறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை மிதுனராசி நேயர்கள் இந்த வாரத்தில் புரிஞ்சுப்பீங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள், மனோநலத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், சிரித்து பேசி மகிழக்கூடிய நிலை, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றத்தை ரசித்து வாசனாதி திரவியங்கள், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், அப்படியே பணம் இல்லைன்னா கூட நீங்கள் கேட்காமல் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் உங்களுக்காக காத்திருப்பாங்க. அவர்கள்ட்டந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படுற விஷயமாகப்பட்டது தொடர்ந்து வருங்கிறது தான் ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயம். மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணம் போல் வாழ்க்கை தான். இந்த தடவை எண்ணம் வண்ணம் எதிரிகளை சிம்ம சொப்பனமாக அப்படி காட்சியளிக்கக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். எதிரி எதிர்ப்புகள், கடுமையான எதிர்ப்புகள், போராடி வாழ்ந்துட்டு இருந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது இந்த வாரத்தில் இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான். உங்கள் வித்தையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் வழிகாட்டினா, யார் உங்களை ஜெயிக்க வச்சா, இவர்களை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் நல்லதுங்கிறது நடக்கும். சும்மா நான்
ஆளை மாத்துற மாதிரி இந்த இவங்களை மாத்துறேன் அவங்கள மாத்துறேன் இங்கேருந்து அங்கே போகிறேன் அங்கேருந்து அங்கே போகிறேன் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்தால் நம்ம ஜெயிக்கிறோமோ இந்த புரிதலை கடகராசி நேயர்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெயிக்கிற விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும், தோற்று போகிற விஷயத்த ரிப்பீட் செய்யக்கூடாது. அதே மாதிரி தன் உடன் இருப்பவர்களை நம்பினால் நம்பாமல் போனீங்க அப்படின்னா கெட்டு போக போகிறது கடகராசியாக தான் இருக்கும். நம்பாமல் கெட்டவர் பலருண்டு, நம்பினால் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தான் கடகராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார பலனாக இருக்கும். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம திறமையை பொறுத்து இல்லை, கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து. கடின உழைப்பு, தெய்வ பக்தி, குருவின் மீது விடாத நம்பிக்கை, இதை செய்துட்டு வந்தால் டெஃபினட்டாக சந்தோஷங்கிறது உண்டு. வருவது தானே வரும், வருவது தானே வரும், அதுக்கு எதுக்கு ஜோசியம் அப்படிங்கிற கேள்வி கடகராசி நேயர்கள் மனசில் நிறைய இருக்கும். வருவது தானே வந்துருச்சு அப்படின்னா எதுக்கு இந்த தெய்வங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், இதுலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் கேட்டு வாங்கிறது அதெல்லாம் இருக்குல்ல, இத்தனை விதமான தெய்வங்கள் எதுக்கு? ஒன்றுக்கு பறவைத்தலை, இன்னொன்றுக்கு மிருக உடல், இன்னொன்று வானரமாகவே காட்சி தருது, ஏன், எதனால்? இதுக்கெல்லாம் இதற்கான விடைகள்லாம் கடகராசி நேர்கள் தேடினாதான் அது உண்மையான பகுத்தறிவாக இருக்கும். எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது மேம்பட்டு இந்த வாரம் வச்சுக்கோங்க. பெருந்தன்மையுடன் இருக்கக்கூடிய குணத்தை வச்சுக்கோங்க. கொடுக்கறதுனால எக்காலத்துலேயும் கடகராசி நேர்கள் கண்டிப்பாக கெட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், தன்னம்பிக்கை இது ரெண்டும் அதிகமாக வச்சுக்கிட்டாலே இந்த வாரம் முழுக்குமே சுப செய்தியும் சந்தோஷமான செய்தியும் உறவுகளும் அன்பும் உங்களை தேடி வருங்கிறது தான் ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயம். கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வானின் நிலம், கடலும் வானும் அவனே என்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாராயணனை தவிர்த்து வேற யார் கடலாகவும் வானமாகவும் இருக்க முடியும், அந்த நீல நிறமே அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற நிறத்தை தான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மனக்கழக்கங்கள், பதட்டங்கள், ஆங்ஸைட்டி, டென்ஷன் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கோபம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தின் மீது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சமுதாய சீர்கேடுகள், இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில அப்பட்டமான அயோக்கியத்தனமான விஷயங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஊரை திருத்துறேங்கிற வேலை நமக்கு வேணாம், முடிஞ்சால் நாம் திருந்திப்போம், முடிஞ்சால் நாம் நல்ல காரியத்தை செய்வோம், நாம் பொறுப்பை எடுத்துப்போம், நான் வரைமுறையோடு இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலே டெஃபினட்டாக சிம்மராசி நேயர்களுக்கு நன்மைங்கிறது உண்டு. பிறர் குடும்பத்தில் தலையீடு, பிறர் குடும்பத்தில் இருக்க பஞ்சாயத்துகள், பிறர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இதில் மூக்க நோஷம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூக்கை சூர்பனகைக்கு அறுத்த மாதிரி யாராவது ஒருத்தர் அறுத்து விட்டுருவாங்க. அவங்களா வந்தால் நம்மளால் என்ன முடியுமோ அதை நியாயமாக நல்ல விதமாக சொல்கிறது நல்லது. அதில் நம்ம ஏதாவது ஒரு கோபத்தையோ இல்லை ஒரு தவறான இதையோ சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து சிரமத்திற்குரிய ஒரு விஷயமாகவே சிம்மராசி நேயர்களுக்கு மாறிடும். அந்நிய மொழி பேசுபவர்களால் ஆதாயம், வேற்று இனத்தினர், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தார் இவங்ககிட்டந்தெல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. கடல் கடந்து சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்கு இந்த வாரத்தோட கடைசியில் இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் மாத கடைசியினுடைய நெருக்கடியை சிம்மராசி நேயர்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இப்போது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், மரியாதை, கௌரவம், பங்காளிகளுக்குள்ளே இருந்த சில சலசலப்புகள், குலதெய்வ வழிபாடு, திருவிழாக்கள், இந்த எல்ல தெய்வங்களினுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பற்றி பேசுவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு, ஏதாவது ஒரு 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 க்ஷேத்ராடனம், ஒரு பிரயாணம், இதற்கான விரயத்தை எடுக்கலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்குள்ளே இந்த மனசு கனத்து போயிடும். கன்னிராசி நேயர்களுக்கு செலவுகளை பார்த்து கண்கள் இரண்டும் விரியக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. பணத்தை மிச்சம் பிடிக்கணும், மிச்சம் பிடிக்கணுங்கிறது கரெக்டு தான். இந்த பணம் வரும்போது வரும், போகும்போது சொல்லிக்காமல் ஒழிக்காமலாம் போயிடும். நேரங்காலத்தை பொறுத்து தான் ஒருவன் செல்வ நிலையை அனுபவிக்கிறதும் அந்த செல்வத்திலேருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறதும் இதுவும். உறவுகளுக்காக எக்காலத்துலேயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் டெஃபினட்டாக வந்துடும். தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையில் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க. தனக்கு மிஞ்சி தான் தானம் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு, ஆனால் சில நேரங்களில் தன்னையும் மிஞ்சி தான் அந்த தானம்ங்கிறது போய் நிற்குது. சகோதர சகோதரிகளுக்குள்ள கடுமையுடன், கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள், அவங்களுக்காக ஒரு சண்டை போட்டுக்கிட்டே ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நிலை, குடுக்கல் வாங்கலில் தவிப்புடன் கொஞ்சம் ஒரு புலம்பலுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுதான் பார்க்கப்பட்டுட்டு வருது. முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலையும் ரெடியாக இருப்பாங்க. தலைமை பதவி காலியாக இருக்கும்பாங்க, தலைவர் பதவி காலியாக இருக்கும்பாங்க, உக்காந்துட்டீங்க சிக்குனீங்கன்னு அர்த்தம்.
மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பொறுப்புகளை எந்த அளவுக்கு கண்டிஷனோட ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கிறது நல்லது. உங்கள் நிழலையும் சந்தேகிக்க வேண்டிய பொறுப்பு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுடைய மரியாதையோ கௌரவமோ எக்காலத்துலேயும் இந்த வாரத்தில் குறைந்து போகாது. அதே மாதிரி கொடுக்கறதுனால உங்களுடைய நிலைங்கிறது உயர்மே தவிர தாழ்ந்து போகாது அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கோங்க. உடலில் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள், தொந்தரவுகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கொஞ்சம் அசைவம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதை எவ்வளோ லிமிட் பண்ணி எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஒரு கிளியை தரிசனம் பண்ணீங்கன்னா கூட, பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது உங்களுக்காக தேவையில்லை. அது ஒரு அறிகுறி, அது ஒரு பஞ்சபட்சி சாஸ்திரம்னே நீங்கள் நினச்சிக்கலாம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் முழுக்குமே கொஞ்சம் மனதில் நிறைய கேள்விகள், கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான அர்ஜுனன் கீதையில் அத்தனை கேள்விகள் கேட்டானா, அதே மாதிரி குடும்ப உறவுகளை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய அமைப்பு, உத்தியோகம், வியாபாரம், கூட உடன் இருக்கும் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் இவங்கக்கிட்டெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய கடமை துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி நம்ம கேள்விகளுக்கான விடை தெளிவாக வர வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் வச்சுக்கிறது நல்லது. சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னா சந்தோஷங்கிறது முன்வாசல் வழியாக வந்தது அப்படின்னா, சந்தேகப்பட்டுட்டா சந்தோஷம் பின்வாசல் வழியாக வெளியில் போயிடும். குடும்பத்தில் நம்பிக்கைங்கிற அச்சாணி. அதே மாதிரி பண பரிவர்த்தனைலையும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் பணிவர்த்தனைலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, என்ன தான் மிஷின்ஸ் ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்தாலும் அந்த மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹியூமனோட விரலோ ஒரு ஹியூமனோட புத்தியோ தேவை அப்படிங்கிறத துலாம் ராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன், ஐடி கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அதை ஆன் பண்ண வேண்டியது ஒரு மனிதனுடைய விரல். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஹியூமனோட நம்பிக்கைங்கிறது இருக்கும். எல்லா துறைகள்லேயும் ஒரு அஸ்வத் மேதா உண்டு, அதை துலாம் ராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது. நம்ம அப்படி சிக்கணும் அப்படின்னா பணத்துக்கோ புகழுக்கோ பின்னாடி போனால் அது வராது. தெய்வங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பின்னாடி போனால் பணமும் புகழும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி மனசில் பொருளாதாரத்தை பற்றின கவலைங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு தேவையில்லை. இந்த வார கடைசியில் நல்ல பொருளாதார ஆதாயங்கள், குடுக்கல் வாங்கலில் இருந்த தவிப்புகள், சிக்கல்கள், பண பரிவர்த்தனைகள், பங்கு பரிவர்த்தனைகள் ரொம்ப பிரமாதமாக திருப்தி தரக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த டென்ஷன் தலைவலி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும். தலை பாரம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும். கேதுங்கிற கிரகம் இப்போ உங்கள் ராசியில் உட்காண்டிருக்கு. கேதுங்கிற கிரகத்துக்கு தலை கிடையாது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது தலைமை பதவி, எங்கே போகிறோம், ஒரு விஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழம்பிய மனது குழம்பிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த மனசு குழப்பம் வந்துட்டால் ஒன்று சாமியாரை பார்க்கணும், இல்லை ஜோசியக்காரனை பார்க்கணும். நம்ம யாரை பார்க்குறோங்கிறத துலாம் ராசி நேயர்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் சந்தோஷம், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள், வேலை செய்கிற இடத்துல நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த புகழ், பெருமை, தைரியம் இதற்கெல்லாம் உதாரணமாக அவங்கள சொல்லிடுவாங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அங்கீகாரமோ ஒரு அரவணைப்போ உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்டருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கடன்கள், புது வரவு செலவுகள், புது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இதெல்லாம் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்து இன்னது தான் போக போகிறேன் அப்படிங்கிற விஷனை ஃபிட் பண்ணுறது, ஒரு 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 குறிக்கோளுடன் கொண்ட ஒரு ஒரு லைஃப் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காக அமையும். உறவுகளிடையே மேம்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த அன்புக்குரிய உறவு மட்டும் பக்க பலமாக நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இமயமலையை கூட ஏறி இறங்கிடலாம், இமயமலையை கூட தூக்கி சுமந்துடலாம். அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு இரிட்டேஷன், ஒரு ட்ரபிள், ஒரு பெயின் அப்படிங்கிறது வரும்பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது அப்பப்போ பார்க்கப்படும். தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகாசன பயிற்சி, நல்ல கதைகள், நீதி போதனை உள்ள கதைகள் இதை கடந்து வந்தோம் அப்படின்னா நல்ல கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான நேரத்தை கொஞ்சம் செலவழித்தால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் முழுக்க சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். சின்ன சின்ன தவிப்புகள், சின்ன சின்ன கழக்கங்கள் இதெல்லாம் வந்து போகுமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத விருச்சிகராசி நேயர்களுக்காக நம்ம சொல்ல முடியாது. குழந்தையோட எதிர்காலத்தில் நல்ல சந்தோஷம், அவர்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், நட்பினுடைய ஒரு ஆதரவு, இந்த கூட இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க. அதுக்கு இந்த வாரம் விருச்சிகராசி ஒரு உதாரணமாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் நிறைய உண்டு. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு வரும்.
அடுத்திருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்லாமலே யார் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி உங்களை குரு தான் பார்க்குறார், வேறு யார் பார்க்க போகிறார். மனதில் சந்தோஷம், குதூகலம், குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான ஒரு நிலை, திடீர் பொருளாதார ஆதாயங்கள், திடீர் பொருளாதார வரவுகள், அதே சமயம் உறவுகளோட பிரிவுகள், உறவுகளோட உடல்நிலையில் சின்ன சின்ன வருத்தங்கள், தவிப்புகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு உறவை நினைத்து புலம்பக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை ஒரு உரிமையை நினைத்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையோ இருந்துக்கிட்டே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களினுடைய பாரம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கட்டுக்கட்டாக நோட் அடித்தா கரண்ட் பில்லு கட்டுறாருமாங்க, கட்டுக்கட்டாக நோட் அடித்தா அவனும் கரண்ட் பில்லு கட்டட முடியல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலை தான் தனுசு ராசிக்காக உண்டு. வருமானம்ங்கிறது கொஞ்சம் சன்னமாக இருக்கும், நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தி இருக்கும். புதிய தேடல்கள், புதிய சந்திப்புகள், புதிய அறிமுகங்கள், இதெல்லாம் மனதிற்கு இனிமை தரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு. அக்கம் பக்கத்தினருடைய நட்பு, சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நிலை, அன்புக்குரிய உறவுகிட்ட நம்மளுடைய தேவையவோ நம்ம விருப்பப்படுற விஷயத்தையோ சொல்லி அதை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காக ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டு வருது. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைன்னு மகாபாரதம் சொன்ன வார்த்தைக்கு தனுசு ராசியை இந்த வாரத்தில் உதாரணமாக சொல்லிடலாம். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, விளையாட்டு இதிலெல்லாம் ரொம்ப ஈர்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள், சுகமான பிரயாணங்கள் சந்தோஷம் தரக்கூடிய இருக்கும். அதற்கான விரயங்களை நினச்சி கவலை அப்படிங்கிறது இருக்காது. கல்வி கட்டணத்தினுடைய பாரத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அட்லீஸ்ட் வேறு யாருக்காவது, நம்ம குழந்தைகளுக்கு இல்லாட்டி கூட வேறு யாரோ ஒருத்தர் ஒரு உதவி வந்து கேட்டு இந்த குழந்தைக்கான கல்வி கட்டணத்தை ஏதாவது பார்த்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்கள் முன்னாடி இருக்கும். கல்விக்காக ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தமோ இல்லை செய்யலாங்கிற மனசோ இருக்கும். பட் அதற்கான கையில் பொருளாதாரம் இருக்காங்கிறது தான் தனுசு ராசி நேயர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாக வச்சுட்டு மீதி இருக்கிறத கொடுத்து சந்தோஷம் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு பாட்டியமைக்கு அப்புறமேலே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை. நீண்ட காலமாக எழுத்துட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சு மூட்டை கட்டி அப்பாடா இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் போகும்போது பழைய சப்ஜெக்ட்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான திங்கிங்கோடு போகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான திங்கிங்கோட மகர ராசி நேர்கள் போவதற்கான அமைப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி உண்டு. தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான், ஆனால் அந்த குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நமக்கும் அந்த வித்தை பலிக்கும். அதை மகர ராசி நேர்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரகசியம் அப்படிங்கிறது ரகசியமாக வச்சுருக்கணும். அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இந்த விதிங்கிறது வேலை செய்யாமல் போயிடும். போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அமைப்பாக இருக்குது. போராட்டத்திற்கு பிறகு மன்னன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க. தினம் தினம் செத்து பிழைக்கிற பொழப்பு போராட்டம்னா அசால்ட்டாலாம் நினச்சிடாதீங்க. அதே மாதிரி கேளுங்கள் சொல்லப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்காக கிடைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது இந்த வாரத்தில் உண்டு. நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவானே அதை உங்களுக்கு தருவார். ஒரு சின்ன ஒரு 10% டீவியேஷனோடு தருவார். கொஞ்சம் பிரேக் ஆகி வரும், ஆனால் டெஃபினட்டாக கிடச்சிடும். அது புகழாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை உறவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான அமைப்புங்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக உண்டு. இல்லை பிரிந்த குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்போ, இல்லை தொலை தூரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றா கூடி இன்புற வாழ்வதற்கான ஒரு அமைப்போ சனி பகவான் இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்காக கொடுக்குறார். குடும்பத்தில் சந்தோஷம், இந்த டேபிளில் உட்காந்து ஒன்றா பேசி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை மகர ராசினருக்காக பார்க்கப்பட்டு வருது. மகர ராசியை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. மரியாதை கௌரவங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். தாய் தாய்வழி உறவுகள், சகோதர சகோதரிகள், பங்காளிகள் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன வேற்றுமை, கருத்து ஒன்றுபடாத ஒரு நிலை, கொஞ்சம் கொஞ்சம் முட்டி மோதிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளால் நிறைய ஆனந்தம், இன்பம், நம்மளோட பிரச்சனை, டென்ஷன், வம்பு, கலாட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும்பொழுது அந்த குழந்தை உள்ளம்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றின சின்ன கலக்கங்கள் இருந்தாலும் அந்த சந்தோஷங்கிறது வரும்பொழுதே அந்த குழந்தையோட ஸ்பரிசங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஒரு விதத்தில் நிறைய விளையாட்டுகளின் மீது ஒரு ஈர்ப்பு, கலை நிகழ்ச்சிகளின் மீது ஈர்ப்பு, நல்ல பிரசங்கத்தை கேட்குறதோ நல்ல பேச்சாளர்களினுடைய பேச்சை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையோ கும்பராசிக்காக இந்த வாரத்தில் இருக்கும். அடுத்தவர்களுக்காக நிறைய வக்காலத்து வாங்கிட்டு போய் நின்று நமக்கும் ஒரு சிக்கலுங்கிறப்போ அவங்க யாரும் திருப்பி வரமாட்டாங்க.
அப்போ ஏன் இப்படிலாம் வராமல் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் இல்லையாங்கிறத கேட்குறப்ப நாங்களே உதவி வாங்க வேண்டிய நிலையில் இருக்கோம், உங்களுக்கு எப்படி நாங்கள் செய்கிறது அப்படின்னு ஒதுங்கிக்கிறது, குடும்ப உறவுகள் இடையே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலைகள் கும்பராசிக்காக பார்க்கப்பட்டுட்டு வருது. பிரயாணங்கள் சந்தோஷம் தரும், ஆனால் விரயம் அப்படிங்கிறது இருக்கும். மருந்து மாத்திரை மளிகை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு டக்கு டக்குன்னு ரீசார்ஜ்கள் செய்கிறது, விரவு செலவுகள் பண்ணுறது, எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சொல்லாத சோகம்ங்கிறது மனசில் ஓரமாக நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி ஃபிட் ஆக போறோம் அப்படிங்கிற கேள்வி கும்பராசி நேர்களுக்கு இருக்கும். குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி உங்க தலையில ஒரு மிகப்பெரிய பாரத்தையோ ஒரு பொறுப்பையோ உங்க நிர்வாகம் கொடுத்துரும். தொழிலையும் இவர்களா போய் அந்த பொறுப்பை தலையில சுமந்துட்டு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருந்தாலும் நிதமும் போராட்டம், ஆனால் கடைசியில வெற்றிங்கிறது உங்களுக்காக உண்டு. போராட்டத்திற்கு பிறகு படாத பாடுபட்ட பிறகு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் போகும் இந்த வாரம் பூரா, சந்தோஷம் உண்டு. கும்பராசி நிறம் பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்கிறது, சந்தோஷம், இனிமை, புகழ், பண பரிவர்த்தனைகள், தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான், டெஃபினட்டாக உங்கள் குருவை மிஞ்சி போய் நிற்பீங்க. வரவு செலவில் நிறைய ஒளிவு மறைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இடதுகை கொடுக்கறது வலதுகைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு, அதே மாதிரி நீங்கள் நண்பர்களுக்கு செய்யக்கூடிய உதவி குடும்பத்துக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்து அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவே இருக்கிறதும், இப்படி யாரோ ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு நம்ம காரணமாக இருக்குமே நினைக்கும் போது தான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்குல்ல. இதை மீனராசி நேர்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இரு கைகள் கோர்த்து மகிழ்ச்சியுடன் சந்தோஷமா நண்பர்கள், அன்புக்குரிய உறவுகள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு நிலை. இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், தொந்தரவுகள், செரிமானத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த அசைவ உணவு, அதுக்கப்புறம் இந்த எளிதில் ஜீரணமாகாத உணவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுறது மீனராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நாடிய உறவுகள் தேடி வருவாங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நேர்மையான விருப்பங்கள் இதெல்லாம் உடனுக்குடனே மீனராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. பொருளாதாரம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும், ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அதில் எந்த ஒரு கலக்கமோ அச்சமோ பயமோ வேண்டாம். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் மொழிப்பாடமோ இல்லை கணிதமோ புரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து மீதி இருக்க அனைவருக்குமே மீனராசி நேயர்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த வாரத்தில் சொல்ல முடியும். நண்பர்களுடன் குதூகலம், குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம், வேலையில் நிம்மதி, எளிமையான வேலையாகவே அதெல்லாம் வந்து அமையும். இன்னும் இந்த ப்ராஜெக்டெல்லாம் சச்சா லெஃப்ட் ஹேண்டில் பண்ண வேண்டாம் இந்த ப்ராஜெக்டெல்லாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியத்தை நோக்கி ஒரு திட்டம் போட வேண்டிய அமைப்புங்கிறது இந்த வார கடைசியில் மீனராசி நேயர்களுக்கு அமைது. அதை மீனராசி நேயர்கள் எவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உண்டு. நீங்கள் லேட்டாக போனால் ட்ரெயினும் லேட்டாகவே வரும், உங்களுக்காகவே காத்திருப்பாங்க. உங்கள் வருகைக்காக, உங்கள் அனுமதிக்காக, நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நிலை எல்லா இடத்துலையும் உண்டு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறத எதிர்பார்த்து அனைவரும் காத்திருப்பார்கள். மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போது எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம். நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரர் அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.